இல்லையா, எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு வழி கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ போக போகிறேன், என் பைக்கை இதுலேயே நிப்பாட்டிட்டேன். ஆமாம், இதுக்கப்புறம் வந்து நம்ம போக முடியாது, நடந்து தான் போகணும். போனால் அந்த அந்தளவு தண்ணி கிடக்குங்க. அதுக்காக என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, பக்கத்துலேயே டிராக்டர் வருது, இந்த டிராக்டரில் ஏறி நான் இப்போ வந்து போக போகிறேன். என் பாடா, இப்போ கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்குது. இந்த இடத்த சுற்றி காமிக்க பாருங்க, அவ்வளோ தண்ணி இருக்குங்க. இந்த இடம் ஃபுல்லாமே செம தண்ணியாக இருக்குது, மழை தண்ணி. ஜாலியாக வரீங்கண்ணே, அவ்வளோதாங்க. டிராக்டரில் ஏறி உட்காந்தாச்சு, இதை கடந்து போகிறதுக்கு அவ்வளோ தூரம் ஆகும். சாதாரண வெள்ளெல்லாம் கிடையாது, நான் சுற்றி வர காமிக்க. எம்மா, பயங்கரமான வெள்ளம். நீ எங்கே விட்டுற? பள்ளிக்கூடத்துலையா? சரிதான், பார்த்து பாருங்க. சுற்றி வர கடல் மாதிரி தான் கிடக்கு எங்கள் ஏரியா. அப்போ எந்த நிலமையில இருந்திருக்கும் அப்படின்னு பாருங்க. அதான் அது ஏதோ கடல் கட்டி விட்டுருக்கீங்களா, பயங்கரமா இருக்கு தண்ணி. போட்டோம். செம்ம தண்ணிங்க, மழை தண்ணிங்க. அங்கே பாருங்க எப்படி போயிட்டு இருக்காங்க. நடந்துதான் நம்ம எல்லாமே அதான் கடலை தான் காமிச்சிட்டு வர்றேன். இதுல இருந்து நம்ம எப்படிதான் காப்பாத்துறது பாருங்க. தண்ணியை பாருங்க எவ்வளவு ஓடிட்டு இருக்கு. எல்லாரும் எப்படி நீஞ்சு நடந்து வந்துருக்காங்கன்னு பாருங்களா. இந்த இடத்துலேருந்து தப்பிச்சாதானாங்க நாங்கள் வந்து மற்ற இடங்கள் போய் ஹெல்ப் பண்ண முடியும். எல்லாருமே நினச்சிட்றாங்க, என்னடா இவன் ஹெல்ப் பண்ண போக மாட்டேக்கான், வீடியோ மட்டும் எடுத்து போட்டுட்ருக்கேன் அப்படின்ட்டு. நான் என்னென்ன இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிச்சிட்ருக்கேன். ஹெலிகாப்டர் பாருங்க, சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. சும்மா அவ்வளோ இருந்து சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்காங்க, அது மட்டும் தெரியுது. ஹெலிகாப்டர் போயிட்டே இருக்கு. நீச்சல் அடிச்சிருக்கீங்க. இந்த இடம் பாருங்க, இந்த கோட்டைச்சுவர் இருந்துச்சு, டேங்குக்குள்ளது கோட்டைச்சுவரையும் அடிச்சு தூக்கி தள்ளிட்டு போயிட்டு தண்ணி. இந்த டிராக்டர் தான் இப்போதைக்குள்ள வந்து பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. இது எல்லாமே நீங்க பாக்குறது எல்லாமே உப்பளம் தான். அந்த உப்பளத்துல வந்து தண்ணி உப்பளங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை, ஏதோ ஒரு குளம் மாதிரி தான் தெரியுது. இபி எடுக்கல, நான் கவனிக்கவே. ஆமா, என்ன தண்ணி நிறைஞ்சு கிடக்கு அடியா. அப்பா, எல்லாமே எங்க ஏரியாக்காரங்க தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க பாருங்க. எல்லாருமே ஜாலியா நடந்து. ஏடா, எங்க எங்க போற? பாயிண்ட் ஆஃப் தானே போற. நீ கிழிச்ச கரெக்டா டைம் அப்படி சொல்லு. திறந்துருக்காங்க கோட்டைச்சோறு லாரி. இவ்வளோ தண்ணி, இந்த இவ்வளோ தண்ணி எல்லாமே கரெக்டா எங்க ஏரியா கடந்து போறதுனாலதான் எங்க வீடு எல்லாமே முங்கி இருக்கு. அவ்வளோ முங்கி இருக்கு, செம்மையா முங்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கு. இந்த தண்ணி நீரோட்டத்தை பாருங்க, முன்னாடி காமிக்க. இது வழியா வர்ற தண்ணி எல்லாமே இது வழியா போகுது பாருங்க. அப்படியே நம்ம சுழி எடுத்து போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஆ, போட்டான் பைக்கெல்லாம் சரிஞ்சு கிடக்கு. இவ்வளவு தண்ணி போகுது பாருங்க நம்ம ஏரியாவில். எங்க ஏரியாவை சூழ்ந்து நம்ம இவ்வளவு மழை பெஞ்சு ஒரு மீனவ கிராமம் அதிக பாதிப்பு இருக்குன்னா அது எங்க ஏரியாவை தான் இருக்கணும். சுத்தி வரக்கும் செக் போஸ்ட்லாம் பாருங்க, எப்படி தண்ணி நிறைஞ்சு போகுது. தண்ணி அப்படி ஆறு எடுத்து போயிட்டு இருக்கு. எயித்துலாம் நம்மளால வர முடியாது போல, அந்த அளவு தண்ணி போயிட்டு இருக்குங்க. இதில் தான் ட்ரெயின் பாலம் உண்டு. இந்த ட்ரெயின் பாலத்தை தான் ஏதோ ட்ரெயின் பாலம் இருக்கு போய் எங்கள் ஏரியா கொஞ்சம் தப்பிச்சுது. இல்லைன்னு வச்சுக்கோங்க, மொத்தமாக இந்த கோட்டைச்சோறு எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டு போய்கிட்டே இருப்போம். இது வந்து ட்ரெயின் பாலம் இந்த இருக்குல்ல, இந்த லைன் இந்த போஸ்ட் போதா, இதெல்லாம் ட்ரெயின் பாலம். ஒன்றுமே தெரில பார்த்தீங்களா, ட்ரெயின் போகிற அந்த இது அறிகுறியே இல்லை, தண்டபாலமே இல்லை. இந்த
தண்ணி தான், இவ்வளோ தண்ணி தான் எல்லாமே நேராக கடலுக்கு போகுது. அதான் ரோடு கீடு எல்லாத்தையும் பிச்சுக்கிட்டு போகுது பாருங்க. நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க அந்த ஓடையிலேருந்து வர்ற தண்ணி எல்லாத்தையும் பார்த்துருக்கீங்க, எல்லா தண்ணியுமே டோட்டலாக அப்படியே இதான் ஏரியா. இந்த ஏரியாவுக்குள்ளே போனால் எங்களோட வீட்டோட நிலைமை, எங்களோட நிலைமை எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பார்த்துக்கோங்க. எவ்வளோ சோதனைக்கு மேலே சோதனையாக இருக்கு. பாருங்க இதில் வந்து எங்களுக்கு வந்து கோட்டைச்சோறு எதுவுமே கிடையாது, ஒரு கோட்டைச்சோறு கூட கிடையாது. இந்த தண்ணி அப்படி டோட்டலாக வந்து எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்க, இங்கேருந்து அங்கே முடிய அந்த ஆறு ஓடி வர்ற தண்ணி தான் இது எல்லாமே. பெருக்கெடுத்து ஓட்டிகிட்டு இருக்குங்க ஆறுலாம். சரியான வெள்ளங்க, எதிர்பார்க்க முடியாத வெள்ளம் ஆறு ஓடிக்கிட்டே இருக்கு. எங்கள் வாழ்நாளில் பார்க்காத தண்ணி இந்த தண்ணி எல்லாமே. இங்கே பாருங்க அப்படி காமிக்க, ஐயோ அப்போ இங்கே பாருங்க கோட்டச்சோறு எல்லாம் உடஞ்சி நொறுங்கி இருக்கு பாருங்க. தண்ணி ஓடுற ஓட்டல இன்னும் எங்க கோட்டச்சோறு இந்த கோட்டச்சோறு எப்போ விழுகுன்னு தெரியல. முக்கில் உடஞ்சிட்டு, ஆமா அந்த முக்கில் உடஞ்சிட்டுனா கோயில் உள்ள முக்கில் உடஞ்சிட்டு கோட்டச்சோறு. எல்லாருமே வாசல்கிட்ட நிற்காங்க, உள்ள இருந்து எவ்வளவு தண்ணி வந்துட்டு இருக்கு பாருங்க. பாருங்க தண்ணிய பாருங்க, இது பஸ் ஸ்டாண்டு நல்லா தாவா இருக்கும். நான் வரணும்னு நினைச்சதும் வர முடியலையே, அங்கிட்ட எனக்கு தண்ணி பயங்கரமா தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு. நேரத்துல இருந்து வீட்டு பக்கம் வரவே இல்லை, இன்னைக்கு தான் நான் வீட்டுக்குள்ளேயே போறேன். ஏரியாக்குள்ளேயே தண்ணியை பாருங்க. உங்கள் வீட்டிலலாம் எடுக்கணும்ண்ணா, எடுத்துடும் எடுத்துடும். உங்கள் வீட்டிலாம் போச்சுன்னா எல்லாமே நிறைஞ்ச வலிதாமே. இன்னும் தண்ணி நிற்கவே இல்லை, ஓட்டு ஓடிக்கிட்டே இருக்கு பாருங்க. தண்ணியோட ஓட்டு ஒரு வெளியே சுனாமி காலனி கண்டுபிடிச்சி வந்திருக்கேன். குளத்துக்குள்ளே இருக்குண்ணா நம்ம ஏரியா. ஆட்டா விட்டா நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது ரோடெல்லாம் தெரிஞ்சிருக்கு. இந்த ரோட்லலாம் வீட்டுக்குள்ளெல்லாம் எப்படி தண்ணி போயிட்டுருக்குன்னு பாருங்கள், வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி போயிட்டு அவ்வளோதான் காலி அல்ல பெருக்கெடுத்து ஓடிட்டுருக்கு. எடுத்து சிவரெல்லாம் பிச்சுட்டு எல்லாம் விளாண்டுட்டு இருக்கீங்களா. எங்கள் ஏரியாவே தெரியல பாருங்கள், ஏரியாவே குளத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ தண்ணி கிடக்கு. நேற்று வீட்டில் உள்ள குடி போயிருக்குன்னா அடையாளத்தை காமிக்க பாருங்கள், எந்த அளவு தண்ணி போயிருக்கேன். இந்த லைன்லங்க பாருங்கள் எவ்வளோ தண்ணி போயிருக்குண்டு, இது முடிய கொட்டச்சோறு இது முடிய போயிருக்கு பாருங்க. தண்ணி அடித்து அப்படி வீட்டுக்குள்ளே போய் போயிருக்கு. இந்த முக்குலையும் பாருங்கள் அந்த ஈரப்பதம் விட்டுருக்கு. அனுப்பிடுவாங்க தானே, என்ன ஸ்கூலு காவலுக்கா அப்படியா. நேற்று நான் வரவே இல்லையே, ஆ என்னாலே வர முடியல அங்கே வீட்டில் சம இது மழை என்ன வச்சா அங்கேயும் பயங்கர தண்ணி. ஆனால் வீட்டுக்குள்ளெல்லாம் வரல, ரோட்டுலேயே போகுது பெருக்கெடுத்து ஓடுது. அப்பா இங்கே பாருங்க எங்கள் ஏரியாவோட நிலமே, சுற்றி வர நிலமை. இங்கே வந்து யாருக்குமே இன்ன வரைக்கும் ஃபுட்டுலாம் கிடையாது, எல்லாருமே கிடச்ச சாப்பிட்டுட்டு இருக்காங்க, சாப்பாடு எதுவுமே கிடையாது ஊருக்குள்ளே. எங்கள் வீட்டை போய் பார்ப்போம். நெல் ஊற்றிட்டு வள இல்லை எல்லாம் போச்சு. சார் என்ன பண்ணுறீங்க மேலே அப்படி அவ்வளோதான் உள்ள ஏற்ற தண்ணி அப்படியா. என் குடும்பத்தை பாருங்க எப்படி இருக்குண்டு, எந்த நிலைமையில உட்காந்துருக்கு எல்லாம். ஐயோ அப்பா அதான் சொன்னல மேலே டென்ட் போட்டு உக்காந்துருக்காங்கன்ட்டு. இங்கே பாருங்க என் வீட்டில் எப்படி எந்த அளவு கால் நிற்க தண்ணி எந்த அளவு ஏறி இருக்குன்னு பாருங்க, அடைச்சி வச்சிருக்கு. ஐயோ அப்பா தண்ணி வந்துச்சு, எவ்வளோ வந்துச்சு தண்ணி. ஐயோ அப்போ இங்கே பாருங்கள் வீட்டுக்குள்ளே எவ்வளோ தண்ணி வந்துருக்குண்டு.
பாதி நிறைஞ்சிட்டாங்க. புயவமும் எடுத்துகிட்டு வச்சிங்களா, இங்கே பாருங்க வீட்டுக்குள்ள எவ்வளோ தண்ணி போயிருக்குண்டு. இன்ஜின் இன்ஜினை நல்ல வேலை காப்பாற்றியாச்சு. ரெண்டு இன்ஜின் மேலே இருக்கு. பீரல் சாப்பாடா சாப்பிட்டீங்களா இல்லையா? என்ன சாப்பாடு? சாம்பார் சாம்பார் சோறு. வீடு எல்லாம் மாடியில் இருக்கு. வாங்க போய் பாப்பா மாடியில். வீட்டுக்கு பின்னாடி பாருங்க தண்ணிய. ஏன் இதில் நேற்று போயாலே வந்தீங்க இதில்? இந்த வர்றாங்க அப்பா. நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் கிடந்தீங்களாக்கா? ஒரு ஃபோன்னா ஃபோன் பண்ண போகவே மாட்டுக்கு. யாருக்குமே ஃபோன் போகலை. ஆ சார் பையன் எடுத்துட்டு வேறு. அவ்வளோ தண்ணி வந்து ஃபுல்லாக வந்துருக்குங்க, நிறைஞ்சு போய் கிடந்துருக்கு. நைட் நேரம் நேரத்து ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்கன்றா, தார்பாயை போட்டு கம்பு கட்டி வச்சுருக்காங்களா, டெண்டு இதுதான் டெம்பரவரி டெண்டு, டெண்டு போட்டு தார்பாயை போட்டு வச்சுருக்காங்க. எங்கள் வீடு மட்டும் இல்லை, ஒரு சிலர் வந்து அப்படி மேலே தான் எல்லாமே ஸ்டே பண்ணியிருக்காங்க. இந்த இங்கேயும் டெண்டு தான், அங்கேயும் ஒரு டெண்டு போட்டு அதுக்குள்ளே இருக்குது. இந்தாவும் டெண்டு. யாரோ வந்து கத்து சொன்னாச்சு எடுத்து வீடியோ போட்டுக்கிட்டு விடுறான். இப்போ வந்து வீடியோ போட மாட்டான். சுரேஷ் பொண்டாட்டி ரமேஷ் பொண்டாட்டி சுரேஷ் பொண்டாட்டி எல்லாரும் மாடியில் தான். சிறுத்தை சிறுத்தை பொண்டாட்டி சோறு எதுலேயும் பங்கு வச்சுக்கோ. நைட்டு சோறு ஓடி இருக்கு. எவ்வளோ தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள். நேற்று ஃபுல்லாக இந்த பக்கம் வரவே முடியல, இன்றைக்கி தான் வர முடிஞ்சிச்சு. பாடா ஒரு வழியாக பார்த்தாச்சு. எல்லாருமே சேஃபாக இருக்காங்க. மனசுக்குள்ளே பயந்துக்கிட்டே இருந்தேன் எல்லாருமே எப்படி இருக்காங்க ஏது இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நைட்டு ஃபுல்லாக இந்த இடத்துல தான் ஸ்டே பண்ணியே இருந்திருக்காங்க. இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. அடி செம்ம தண்ணி வந்திருக்குங்க. நேற்று சர சர சரசன் எல்லா தண்ணியுமே அப்படியே வீட்டுக்குள்ளே ஏறி இருந்திருக்காங்க. ஒன்று ஒன்றாலும் சொல்லுதுங்க. எல்லார் வீட்லேயுமே மாடி மேலே வச்சு தான் சமையல் ஓடிட்டுருக்கு. மாடி மேலேயே சமையல் எல்லாமே ஓடி சாப்பிட்டுட்ருக்காங்க. இங்கேயும் கண்டிப்பாக நீங்கள் யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, சுத்தத்துக்குடி சுனாமி காலனி கோரம்பலத்துலேருந்து கம்ம உடஞ்சி வர்ற தண்ணி எல்லாமே இங்கிட்டு கூடி தான் வந்து கிராஸ் ஆகி போகுது. உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்க. இங்கே வந்து ஃபுட்டு எல்லாமே கொடுங்க. சுத்தத்துக்குடி ஆறு பார்த்துச்சு சுனாமி காலனினா போட்டு வந்துட்டாங்க. கை மறைக்கிறது அங்கேருந்து ஆற்றெல்லாம் கடந்து வந்து ஒரு வழியாக எங்கள் அம்மா வந்து சோறு பொங்கி வச்சுருக்காங்க. என்ன சோறு பார்த்திங்கன்னா சாம்பார் சோறும் கூட்டாஞ்சோறு எல்லா காகிதையும் போட்டு ஒரு சோறு சுட சுட இருக்கு. சம பசியாகிட்டு மாடி மேலேயே சமைச்சு மாடி மேலேயே இது பண்ணியாச்சு. இப்போ தீபம் சமைச்சதோ தம்பி ஒய்ஃபு சமைச்சு. ஓகே ரெண்டு பேரும் சமைச்சிருக்காங்க தீபம் இருக்கிறோம். இந்த டைம் மாடியில் வச்சு இப்படி சமைச்சா மட்டும் தான் முடியுங்க, வேறு வழி இல்லை. இவ்வளோ வெள்ளங்கள் ஓடுது, வெள்ளத்தை தாங்கி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாச்சும் ஸ்டெடியாக இருக்கணும்ல. அதுக்கு வந்து சாப்பாடு தண்ணி பார்த்தா கூட்டெல்லாம் வச்சு எங்கள் வீட்டில் மட்டும் மாடியில் சமையல் நடக்கலாம். யார் யார் மாடி இருக்கவங்களோ எல்லார் வீட்லேயும் சமையல் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. மாடியில் பயங்கரமாக வேலை ஓடிட்டுருக்கு. எல்லாரும் பழைய காலத்துக்கு வந்துட்டாங்க. எல்லாரும் மாடி மேல நின்று பேசி பேசி பழகிட்டு இருக்காங்க. நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இங்க எல்லாருமே சேஃபா இருக்காங்க.
இனிமேல் நம்ம வீட்டில் தான் சேஃப் சேஃப்டியை பார்க்கணும். ஏன்னா தண்ணி வந்து சரசன் வந்துட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, நேற்று நைட்லாம் வீடியோ போட்டுருமோ பார்த்துருப்பீங்க. நீங்களும் உங்கள் குடும்பம் எல்லோரும் சேஃப்டியாக இருக்கான்னு பாருங்கள். முத்தியாபுரம் லைன் வந்து தண்ணி கொஞ்சம் ஹைவேயில் வந்து தண்ணி கம்மியாக இருக்குது, எங்கள் ஏரியா சுனாமிகளும் தண்ணி அதிகமாக இருக்கும், ஹார்பர் குவார்டர்ஸ்லேயும் தண்ணி அதிகமாக இருக்குது. அங்கே உள்ள யாருக்குமே டவர் எதுவுமே கிடைக்கல, அது ஒரு சிக்னல் ப்ராப்ளம், யாருக்கும் எதுவுமே பாதிப்பு இல்லை, பார்த்துக்கணும் இதுதான்.